என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல்மி தரப்பு வந்து ரீசெண்டாக எக்கச்சக்க சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்சோ சீரீஸு, சி சீரீஸ், எக்கச்சக்க சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரியல்மி தரப்பு வந்து புது நியூஸ் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ரியல்மியுடைய புது சீரீஸாக இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறோம் சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்கு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த புதுசாக லான்ச் பண்ண போகிற இந்த ரியல்மி கோய் இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போய் வீடியோ. முதல் முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா, அப்போ மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துக்கிற கௌதம் சேனல் வாங்கவர்களை போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக லான்ச் பண்ண போகிற புது சீரீஸாக இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதுக்கு 100 பேராக ரியல்மி V15 சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் என்னன்னு பார்ப்போம். பாக்ஸில் வந்து சென்டரில் V15 போட்டிருக்காங்க, ப்ராக்கெட்டில் கோயின்னு போட்டிருக்கு, கீழே அந்த ரியல்மின் போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக சிம்பிளாக இருக்குது. எல்லோ கலரில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணவுடனே மேலே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபோன் எடுத்து ஸ்டைலில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எட்டிகேட் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் வந்து சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா சில யூஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா ஒரு கேஸ் கவரும் உண்டு. சார்ஜ் பண்ணுறதுக்கு ரியல்மி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எத்தனை வாட் சார்ஜர்னா 65 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா 35 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 100% ஏறிடும். 0 to 100 வந்து 35 மினிட்ஸில் ஏறிடும். அந்த கூட ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சார்ஜரையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா ஒரு டைப் சி டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா கேபிளில் வந்து உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினு வச்சிங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லா கலர்ஸுமே கலந்தமான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒயிட் இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ப்ளூ இருக்குது. அந்த மாதிரி எல்லா கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராகவே இருக்குது. லெஃப்ட் சைடில் கீழே வந்து ரியல்மி பிராண்டிங் போட்டிருக்காங்க. ரைட் சைடில் வந்து பெருசாக டேட் ஒரு லீப்னு போட்டிருக்காங்க. இதான் ரியல்மியோட ஸ்லோகனு. மேலே கேமராஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து ஸ்கொயர் செட்டப்பில் இருக்குது. அதுக்கடுத்து கேமரா வந்து 3 கேமரா இருக்குது. ட்ரிபிள்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. தெளிவாகவே தெரியும். சைடில் வந்து 7 ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ரியல்மி கோயில டிசைன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் மேலே வந்து ஒரு செகண்ட்ரி நாய்ஸ் கேன்சல்ஸ் மைக் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கும். பாட்டமில் கீழே வந்து ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். மொதல் சிம்மில் வந்து 5G போட்டுக்கலாம். 2வது சிம்மில் வந்து 4G போட முடியும். எஸ்டி கார்டு போட முடியாது. நீங்கள் மெமரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அடுத்ததாக ப்ரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி மைக்லேயும் நாய்ஸ் கேன்சல்ஸ் சப்போர்ட் உண்டு. அப்புறமா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ரியல்மி கோய் ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸரை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 888 இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கேமிங்க்கு அடுத்து எடிட்டிங்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கேம் ஆண்டாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஹேங்கிங் இஷ்யூ, லேக்கிங் இஷ்யூ அதுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. கேமுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர்னே சொல்லலாம். நல்லாவே இருக்கும். இந்த மொபைலோட ஜிபியை பற்றி பார்க்க போகிறோம். ஜிபியூ வந்து ஆட்ரினோ 610 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரியல்மி கோயில ப்ராசஸர் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அண்ட் பிரைசிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 2 வேரியண்ட்ல அவைலபிளாக இருப்பது. ஒன்று வந்து 8GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அதோட பிரைசிங் வந்து 50,000 வருது, 50,000 ருபீஸ் வருது. 2வது வேரியண்ட் வந்து 12GB ரேம் அண்ட் 256GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அதோட பிரைசிங் வந்து 52,000 ருபீஸ் வருது, 52,000 வருது. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம், நல்ல ஃபோன்னு சொல்லலாம். இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து
6.55 இன்ச் ஒரு சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸு. உங்களுக்கு வந்து எவ்வளோ வேலை யூஸ் பண்ணாலும் அதோட கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த கருப்பாக தெரிகிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. சூப்பர் ஆம்லெட்னா சூப்பராக இருக்கும். அப்புறமா இந்த மொபைலோட ரிஃப்ரெஷ் ரேட் பற்றி பார்க்க போகிறோம். ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிஸ்பிளே வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். அப்புறமா சேஃப்டிக்காக கார்னிங் கோரில்லா 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே 5 தான் கொடுத்துட்ருப்பாங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6 கொடுக்க போகிறாங்க. 5 ரொம்ப சூப்பராக இருக்கும், 6 இன்னும் சூப்பராக இருக்கும். சேஃப்டிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். தெரியாமல் கூட ஃபோனு கீழே போட்டால் கூட அது ஸ்க்ராச் ஆகவோ இல்லை நொறுங்கவே வாய்ப்பு இல்லை. இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4500mAh ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹையர் யூஸராக இருந்தீங்கன்னா, அதாவது கேம் விளாண்டே இருந்தீங்கன்னா 1 ஒரு 7 ஒர்க் பண்ணலாம். அதே இது நீங்கள் வந்து லோயர் யூஸர் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா 1 இல்லை 1.5 கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸு. சார்ஜ் பண்ணுறதுக்கு 65W ஒரு ஃபாஸ்டான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடாக ஏற சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா 0-100 வந்து 35 ஸ்பீடாக ஏறிடும். நீங்கள் வந்து அரை நேரம் தான் நீங்கள் வந்து சார்ஜ் போட வேண்டியது இருக்கும், ஒரு 90% வந்துடும். 35 போட்டிங்கன்னா 100% வந்துடும். அந்த அளவுக்குள்ள ஃபாஸ்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் மூலமா தான் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். இந்த மொபைலில், அதாவது ரியல்மி கோய் மொபைலில், பேட்டரி பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து 3x செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க, 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து 64MP ஒரு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 2nd கேமரா வந்து 8MP ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. 3rd கேமரா வந்து 2MP ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் வந்து வீடியோ எடுத்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, பனோரமா சப்போர்ட் அந்த மாதிரி எடுத்தாலும் சரி, ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து வ்ளாகிங் வந்தாலும் சரி, ரொம்ப நல்லாவே இருக்கும். கேமராக்கு ரொம்ப முக்கியத்துவம் நல்லா கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. அப்புறமா ரியரில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பனோரமா சப்போர்ட் உண்டு, ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, ஸ்லோ மோஷன் சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி கோயின் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல் கேமரானா 32MP ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பஞ்சுவல் கேமரா சூப்பராகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து வ்ளாகிங் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது வீடியோ எடுத்தாலும் சரி, ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, ரொம்ப நல்லாவே இருக்கும். கிளாரிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். 32MP இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னே சொல்லலாம். சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி கோயில ரியலும் சரி, செல்ஃபியும் சரி, கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலர்ஸ் அவைலபிளாக இருப்போது, 3 கலர்ஸ் வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று ஒயிட் கலர், இன்னொன்று இந்த மாதிரி கோல்டு கலர், கொஞ்சம் வித்தியாசமான கலர்னு சொல்லலாம், மல்டி கலர்னு சொல்லலாம். நான் கோல்டு கலர்னு சொல்கிறேன், அது என்ன பேர் வரப்போன்னு தெரியல. பிளாக்கு ஒயிட்டு கோல்டு வரப்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ரியல்மி கோய் மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 184g கொடுத்துருக்காங்க. அதிகமும் சொல்ல முடியாது, கம்மியும் சொல்ல முடியாது, நார்மலாகவே இருக்கும். ரியல்மி கோய் மொபைலோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க, வித் ரியல்மி UA 2.0 கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மொபைலோட சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சர்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், அந்த மாதிரி சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரியல்மி கோய் மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து ஒய்ஃபை, ஜிபிஎஸ், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, என்எஃப்சி ரேடியோ அந்த சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த மொபைல் வந்து எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 1 லான்ச் ஆயிரும், 1 லான்ச் ஆயிரும். டேட்டு எதுவுமே தெரிய வரல, தெரிய வந்தால் கண்டிப்பாக சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கடைசி இந்த ரியல்மி கோய் மொபைலோட ப்ரைஸிங் கடைசி வரட்டை சொல்லிடுறேன். 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. ஒன்று வந்து 8GB ரேம் அண்ட் 128GB வரப்போகுது, அதோட ப்ரைசிங் வந்து 50,000 வருது. 2nd வேரியண்ட் வந்து 12GB ரேம் அண்ட்
256GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. அதோட பிரைசிங் வந்து 50,000 ருபீஸ் வருது. கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம், ஒரு 40,000 தான் கை நல்லா இருக்கும். 50,000 ரொம்ப அதிகமாக சொல்லலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எப்படி சிந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மூணு இதே மாதிரி அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த ரியல்மி கோய் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மூணு இதே மாதிரி அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.